எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப செல்ல போற மெசேஜ் என்ன நோய் எதிர்ப்பு சக்தி ஏன் குறையுது அதற்கான காரணம் என்ன என்ன மெசேஜ் தான் எல்லையிலிருந்து நாட்டை பாதுகாக்கும் போல ஒவ்வொருவரின் உடலுக்குள்ளும் ஒரு சக்தி செயல்பட்டு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் சொல்லலாம் நம் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் இரத்தட்டுக்கள் ஆகியவை இருக்குது இதில் வெள்ளை அணுக்கள் தான் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தருபவை அதனால வெள்ளை போர் வீரர்கள் என்ற இன்னொரு பெயரும் இருக்குது இன்று சுற்றுப்புற சூழல் மாசடைந்து இருக்கும் நிலையில தண்ணீர் காற்று உணவு சக மனிதர்களுடன் பழகுவது என்று எந்த வடிவிலோ நோயை உண்டாக்கும் கிருமிகள் நம் உடலுக்குள் ஊடுருவலாம் அந்த கிருமிகளை எதிர்த்து போராடி நம் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வேலையே வெள்ளை செய்யுது நோய் எதிர்ப்பு சக்தி இரண்டு வகையில நமக்கு கிடைக்கும் ஒன்று பிறவியிலேயே அமையும் சக்தி மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் போது இயல்பாகவே உடல் அதை ஏற்றுக்கொள்ளாம நமக்கு மூச்சு திணறுகிறது அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று உடல் நம்மை நிர்பந்திக்கிறது இதே போல தோல் பகுதி வயிற்றுக்குள் இருக்கும் அமிலம் என இயற்கையான எதிர்ப்பு சக்திகள் பல நம்மிடம் இருக்குது இன்னொன்று அனுபவத்தின் அடிப்படையில் உள்ள அனுபவத்தின் அடிப்படையில் உடல் கற்றுக்கொள்ளும் எதிர்ப்பு சக்தி அதாவது புதிதாக ஒரு நோய் ஏற்படும் போது அந்த நோயை எதிர்க்கும் சக்தி உடலுக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா பாதிக்கப்பட்ட பிறகு அந்த நோய் பற்றி உடலுக்கு இருக்கும் செல்கள் வந்து தெரிஞ்சு வச்சு கொள்ளுமா இந்த காரணங்களுக்காக தான் நோய் ஏற்படுது அப்படிங்கிறத அதை நினைவில் வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல உடல் எச்சரிக்கையாயிடுமா இதுக்கு மெமரி செல்கள்னு பேரு இதனாலதான் ஒருவருக்கு சின்னமை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்நாளில் சின்னமை மீண்டும் வர்றது கிடையாதாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சில பிறவி குறைபாடுகளை தவிர்த்து பிறக்கும்போது போது நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே ஒரே அளவுல தான் இருக்குமா ஆனா இந்த சக்தி நாளடைவில் பல காரணங்களால குறையுமா சரிவீத உணவு ஏற்படும் சத்து குறைபாடு பரம்பரை குறைபாடுகள் ஆஹ் பரம்பரை குறைபாடுகளால் ஏற்படும் நோய் உடல்நல குறைவின் காரணமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் ஆகியவற்றால் குறையும் உடல் உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் போது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்னதான் உடலின் இரத்த வகையை எல்லாம் பார்த்து பார்த்து உறுப்புகளை மாற்றினாலோ இது என்னுடைய சிறுநீரகம் இல்ல இது என்னுடைய இதயம் என்பது அந்த உடலுக்கு தெரிந்திடுமா அதன் பிறகு அந்த உறுப்பு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாம சண்டையிட ஆரம்பிக்குமா இதுக்காக சில மருந்துகளை கொடுப்பாங்க இந்த காரணங்களாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் ஹெச்ஐவி போன்று பாலியல் நோயாளிகளாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் நோய் பாலியல் நோய்களாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்ம அன்றாட வாழ்க்கை முறையை ஒழுங்குகள் கொண்டு வந்தாலே போதுமானது பெரிதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை சைவமா அசைவமா என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது என்ன உணவு சாப்பிட்டாலும் உடலுக்கு தேவையான விட்டமின் புரதம் கார்போஹைட்ரேட் தாதுக்கள் ஆகிய சத்துக்கள் சரிவிகிதத்தில் கிடைக்குமாறு உணவு முறையை பின்பற்றினாலே போதுமானது இன்று உடல் உழைப்பு குறைந்த வேலையில தான் பலரும் செஞ்சுட்டு இருக்கும் இதனால எளிய உடற்பயிற்சி அரை மணி நேர நடைப்பயிற்சி விளையாட்டுக்கள் என்று ஏதாவது உடல் செயல்பாடுகள் அவசியம் ஆறு மணி முதல் எட்டு மணி நேரம் வரை தூக்கம் முக்கியம் இதோட புகை மது போன்ற தீய பழக்கங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிவேகத்தில் குறைப்பவை என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும் அடுத்ததா பார்த்தோம்னா நமக்கு விட்டமின் மாத்திரையே தேவையா அப்படின்னு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும் என்பதற்காக விட்டமின் மாத்திரைகளை சிலர் எடுத்துக்கொள்ளுவாங்க ஆனா இது எல்லோருக்கும் கை கொடுக்காது சில உணவுகள் சில உணவுகள் சாப்பிட முடியாத பட்சத்துல வேணும்னா விட்டமின் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல நம் ஊரில் வந்து பழங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க சரிவிகித உணவு மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை தரும் விட்டமின் சி நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படி நம்ம நினைச்சோம்னா விட்டமின் சி மாத்திரைகள் ஜலதோஷத்தை தடுக்கும் தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் நல்ல நிவாரணி என்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கு சராசரியாக ஐநூறு மில்லிகிராம் அளவு விட்டமின் சி மாத்திரையை எடுத்துக்கொள்ளணும் ஆனா இந்த அளவு எடுத்துக்கொள்வது சிறுநீரகத்தை பாதிக்கும் என்பதால மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தவே கூடாது வழக்கமாக நமக்கு கிடைக்கும் மாத்திரைகளிலும் எட்டு கிராம் அல்லது பத்து கிராம் அளவு தான் இருக்கும் இருந்து இந்த ஐநூறு மில்லிகிராம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்த்தோம்னா அதுக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஆரஞ்சு பழங்களுக்கு மேல ஒரே நாளில் சாப்பிட வேண்டியிருக்கும் இருக்கும் இவை எல்லாவற்றையும் விட மிகவும் எளிதான வழி என்னன்னு பார்த்தோம்னா சரிவிகித உணவை அன்றாட நம் உணவு பழக்கத்தில் பின்பற்றுவதுதான் இதனால சரிவிகித உணவை தவிர நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேறு எந்த குறுக்கு வழியுமே கிடையாது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னாக்கா பேலன்ஸ்டு டயட் அதாவது சரிவிகித உணவை நாம் தினசரி எடுத்துக்கொள்வது தான் மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்குன்ற பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ